போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தினமும் படித்து கொண்டிருக்கும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி அக்டோபர் 25 மற்றும் 26 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போகிற நோட்ஸ்லேருந்து கடைசியாக தேர்வில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகளும் கேட்டிருப்பேன், மறக்காமல் பதில்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 25 மற்றும் 26 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, ஒரு செயற்கைக்கோள் சஜியன் 21 செயற்கைக்கோள், இதை செலுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா? பாருங்க, ஏன் அனுப்பப்பட்டது, அதனுடைய பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. விண்வெளி குப்பைகளை குறைக்கும் தொழில்நுட்பத்தை பரிசோதிப்பதற்காக சஜியன் 21 என பெயரிடப்பட்ட செயற்கைக்கோளினை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா சீனா சஜியன் 21 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளி குப்பைகளை குறைக்கும் தொழில்நுட்பத்தை பரிசோதிப்பதற்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இந்த செயற்கைக்கோளானது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜிஷாங் செயற்கைக்கோள் செலுத்தும் மையத்திலிருந்து லாங் மார்ச் 3B என்ற ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. எங்கே? சீனாவின் ஜிஷாங் அப்படிங்கிற செயற்கைக்கோள் செலுத்தும் மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 3B சஜியன் செயற்கைக்கோள். அந்த ராக்கெட் பெயர் வந்து லாங் மார்ச் 3B. ஓகேவா? நமக்கு வந்து GSLV BSLV அப்படிங்கிற மாதிரி ஒரு ராக்கெட் பேர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு ஃபால்கன் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைனா பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான அந்த ராக்கெட்டின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 3B. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த தினத்திற்கானது இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. சரியா? இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் நிறுவன தினம். பாருங்கள், இந்திய சீன எல்லைகளை பாதுகாக்கும் இந்தோ திபெத் எல்லை காவல் படை அக்டோபர் 24 1962 அன்று தொடங்கப்பட்டது. சரியா? அதான் ITBB அப்படின்னு சொல்கிறாங்க. ITBBனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். ITBB தொடங்கப்பட்டதன் 60வது நிறுவன தின நிகழ்ச்சி நொய்டாவில் நடைபெற்றது. சரியா? பாருங்க, அதாவது 1962 இந்தியா சீனா போர் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து எல்லைப்புறத்தில் நம்ம காவல் படை வந்து சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு இந்திய சீன எல்லை. சரியா? இந்தியா பக்கத்தில் இந்த சீனா இருக்கிற அந்த முக்கியமான இடம் வந்து இந்த திபெத் பகுதி. சரியா? அதை வந்து சூப்பராக வந்து நம்ம இந்திய பகுதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்தோ திபெத் எல்லை காவல் படை 1962. அதேமாதிரி 1965 முக்கியமாக இது வந்து இந்திய சீன எல்லை மட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எல்லைகளையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது BSF 1965, ITBB 1962, மறந்துடாதீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பனி சிறுத்தை அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப்ரேஷன் வந்து மேற்கொண்டாங்க. ஓகேவா? எங்கே? ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யார் ஆப்ரேஷன் ஸ்னோ லியோபேர்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பனி சிறுத்தை அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை. ஓகேவா? எங்கே? ஹிமாலயன் சரகம் அப்படின்னு சொல்கிற ஹிமாலயன் ரேஞ்சஸில். அடுத்து பாருங்க, அடுத்து நிரஞ்சன் சம்புசாரியா அப்படிங்கிறவங்க நியூஸில் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர். சரியா? இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அதனுடைய தலைவராக தற்போது இருப்பவர் தான் நிரஞ்சன் சம்புசாரியா, இல்லைன்னா ஜம்பு சாரியா. ஓகேவா? இந்த ICAI அப்படின்ற அழைக்கப்படுகிற இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து July 1, 1949 அன்று தொடங்கப்பட்டது. இதன் தலைமையிடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட் இன்னொரு நபர் வந்து நியூஸில் வந்திருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி UU லலித். சரியா? உச்சநீதிமன்றத்தில் தற்போது நீதிபதியாக இருப்பவர் UU லலித். அவர் ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி UU லலித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கும் UU லலித். தலைமை நீதிபதி யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம், விக்ராந்த் பற்றி அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருக்கு. விக்ராந்த் போர்க்கப்பலின் 2nd கட்ட சோதனை. ஓகேவா?
இந்த விக்ரந்தமுடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே சரியா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதுக்கு முன்னாடி விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை வந்து இந்தியா வச்சிருக்கிறாங்க. அது வந்து இங்கிலாந்து நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டது. முற்றிலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் என்னது, இந்த விக்ராந்த். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த கப்பலை விக்ராந்த் போர்க்கப்பலை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சி கப்பல் கட்டும் தளம். பாருங்கள், கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள விக்ராந்த் போர்க்கப்பல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டுள்ள முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆகும். இதன் முதற்கட்ட சோதனை கடந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட சோதனையானது கொச்சி கடற்பகுதியில் தற்போது நடத்தப்பட்டது. சரியா, முதற்கட்ட சோதனை வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் நடத்திட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கொச்சி கடற்பகுதியில் இந்த விக்ராந்த் போர்க்கப்பலின் இரண்டாம் கட்ட பரிசோதனையானது நடத்தப்பட்டுள்ளது. சரியா, அதில் என்ன சிறப்புன்னு பாருங்கள், இந்த விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து MiG-29 ரக போர் விமானங்கள், Su-3 ரக ஹெலிகாப்டர்கள், MH-60R ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை இயக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இது நான் ஏற்கனவே சொன்னதான். இந்தியாவிடம் தற்போது INS விக்ரமாதித்யா என்ற ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மட்டுமே உள்ளது. விக்ரமாதித்யா இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் விக்ராந்த் அப்படிங்கிற INS விக்ராந்த் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, மறந்துடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 67வது தேசிய திரைப்பட விருதுகள் 2019. சரியா, 2019ஆம் ஆண்டிற்கான 67வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. பாருங்க, 2019ஆம் ஆண்டின் 67வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. இதில் துணை குடியரசுத் தலைவர் M. வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். சரி, 67வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவன். ஓகேவா, அது வந்து 2019ஆம் ஆண்டிற்கான விருது ஆகும். சரியா, இனிமே இந்த விருதுகள் யாருக்கெல்லாம் வழங்கினாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். விருது பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகருக்கான விருது அசுரன் படத்தில் நடித்த தனுஷ் மற்றும் இன்னொரு நபர் மனோஜ் பாஜ்பாய் ஆகிய இருவருக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைக்கான விருது கங்கனா ரணாவத் என்பவருக்கும், சிறந்த துணை நடிகர் விருது விஜய் சேதுபதி சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்த விஜய் சேதுபதிக்கும் வழங்கப்பட்டது. ஓகேவா, சிறந்த திரைப்படத்திற்கான விருது, யாருக்கு எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராக்கர் லயன் ஆஃப் தி அரேபியன் சி அப்படிங்கிற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஓகேவா, சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது, அசுரன். மறந்துடாதீங்க, சிறந்த தமிழ் திரைப்படம் அசுரன். அந்த திரைப்படத்தில் நடித்த தனுஷ் அவர்களுக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறந்த இயக்குனர், பெஸ்ட் டைரக்டர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் புரான் சிங் சௌகான். சரியா, எந்த படத்தை இயக்குனருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகாட்டர் குரைன் அப்படிங்கிற அந்த படத்தை இயக்கியதற்காக சிறந்த இயக்குனருக்கான விருது சஞ்சய் புரான் சிங் சௌகான் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டது. சிறந்த துணை நடிகை விருது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவி ஜோஷி என்பவருக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருது வந்து டி இமான். சரியா, டி இமான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அஜித் குமார் நடித்த விஸ்வாசம், அந்த விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்தவர் தான் டி இமான். அந்த திரைப்படத்திற்காக டி இமான் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது நாக விஷால் என்ற ஒரு சிறுவனுக்கு வழங்கப்பட்டது. சரியா, கேடி அப்படிங்கிற கருப்பு துறை அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம், சரியா, அந்த திரைப்படத்தில் நடித்த நாக விஷால் என்ற ஒரு சிறுவருக்கு தான் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு ஜூரி விருது, சிறப்பு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த செருப்பு சைஸ் 7. ஓகேவா, ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படிங்கிறது பார்த்திபன், சரியா, தமிழ் நடிகர் பார்த்திபன் இயக்கி நடித்த ஒரு படம் தான் ஒத்த செருப்பு சைஸ் 7. அந்த திரைப்படத்திற்கு சிறப்பு ஜூரி விருதும், அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய ரசூல் பூக்குட்டி என்பவருக்கு சிறந்த ஒளிப்பதிவிற்கும் ஆன அந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா, 67வது தேசிய திரைப்பட விருதில் நிறைய கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான விருதுகளையும் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, தமிழகத்தை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நிறைய கேள்விகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். சரியா, சரி, நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அடுத்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி இப்போதைக்கு இருக்குது,
இப்போதே இருக்குது, கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க. 51வது தாதா சாஹேப் பால்கே விருது, சரியா, திரைப்பட துறையினருக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கே விருது, சரியா. 67வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்த்துட்டோம். அப்போது 2019ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதினை நடிகர் ரஜினிகாந்திற்கு குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வழங்கினார், சரி. அப்போ 2019ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நடிகர் ரஜினிகாந்த். எப்போ? 67வது தேசிய திரைப்பட விருதுகள் நடைபெற்ற இடம் டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவன், ஓகேவா. இப்போ 2021 அப்படிங்கிறதுனால 21ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது ரஜினிக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிடாதீங்க. 2019ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது தான் ரஜினி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்கள், தாதா சாஹேப் பால்கே விருதினை பெறும் 51வது திரைப்பட கலைஞர் ரஜினிகாந்த் ஆவார். இந்த விருது முதன் முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 முதன் முறையாக தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிகா ராணி, சரி, அவர் ஹிந்தி படத்தில் நடித்ததற்காக தேவிகா ராணி என்பவருக்கு 1969ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருதின் முதல் விருது வழங்கப்பட்டது. கடைசியாக 51வது தாதா சாஹேப் பால்கே விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். 2019ஆம் ஆண்டிற்கான விருது அது. நெக்ஸ்ட் பாருங்க, உலக வானிலை அமைப்பின் ஆண்டறிக்கை 2020, சரி, 2020ஆம் ஆண்டிற்கான உலக வானிலை அமைப்பின் ஒரு ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. பசுமை இல்ல வாயுக்கள், கிரீன் கவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரீன் கவுஸ் கேஸ், பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றம் தொடர்பான 2020ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை ஐநாவின் உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதனை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டரி டாலஸ் என்பவர் வெளியிட்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா உலக வானிலை அமைப்பின் பொது செயலாளர் ஆவார், சரியா. ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது ஐநா உலக வானிலை அமைப்பின் பொதுச் செயலர் பெட்டரி டாலஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இதில் முக்கிய பசுமை இல்ல வாயுவான கார்பன் டை ஆக்சைடின் வெளியேற்றமானது உலக சராசரி அளவாக 10,413.2 என்ற புதிய உச்சத்தை 2020 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது, சரியா. 2020 இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயுல ரொம்ப முக்கியமான வாயு, அந்த கார்பன் டை ஆக்சைடின் வெளியேற்றமானது 2020 உலக சராசரி அளவாக எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,413.2 என்ற அளவில் இருந்திருக்கு. இது 2015ஆம் ஆண்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,400 அப்படிங்கிற மாதிரி அளவில் இருந்திருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடின் வெளியேற்றம். நெக்ஸ்ட் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் நியூஸில் வந்திருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூரை சேர்ந்த ஒருவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 57 வயது ஆன ஒரு நபருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உயர்நிலை மருத்துவ நிபுணர் குழுவினை மத்திய அரசு அனுப்பியிருக்காங்க, சரியா. ஏற்கனவே கேரளாவில் இந்த ஜிகா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, கேரளாவில் ஜிகா வைரஸ், நிப்பா வைரஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி அந்த ஜிகா வைரஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நபருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மறுபடியும் நிறைய பேருக்கு பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிபுணர் குழுவினை மத்திய அரசு அனுப்பியிருக்காங்க, சரி. அப்போ சமீபத்தில் ஜிகா வைரஸ் மூலம் பாதிப்பு கண்டறியப்பட்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். அதற்கு முன்பாக கேரளா. நெக்ஸ்ட்டு ஒரு சர்வதேச நியூஸ் பாருங்கள், சூடானில் இராணுவ ஆட்சி, ஓகேவா. சூடான் வந்து எங்கே இருக்குது? அது ஒரு ஆப்பிரிக்க நாடு, ஓகேவா. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. சூடானில் நீண்ட காலமாக அதிபராக இருந்த ஒமர் அல் பஷீர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவத்தால் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார், சரி. ரொம்ப வருஷமாக சூடானை ஆண்டுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் அல் பஷீர். அவரை கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, சரி, 2019 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலிருந்து இராணுவம் வந்து தூக்கிட்டாங்க, ஓகேவா. அதன் பிறகு இடைக்கால அரசின் பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்தல்லா ஹாம்டோக் என்பவர் சூடான் நாட்டின் இடைக்கால பிரதமராக நியமனம் பொறுப்பேற்றிருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் இராணுவத்திற்கும் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால தற்போது பிரதமர் அப்தல்லாவை கைது செய்துள்ள இராணுவம் அந்நாட்டில் அவசர நிலையும் பிரகடனம் செய்துள்ளது, சரி. அப்போ சமீபத்தில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நாடு சூடான், சரியா. அங்கு வந்து இடைக்கால பிரதமராக இருந்தவர் அப்தல்லா ஹாம்டோக், ஓகேவா. அங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அவசர நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அதேமாதிரி மியான்மர் அந்த மாதிரி நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இராணுவம் தான் ஆட்சி நடைபெற்று வருகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பொருளாதார ஆலோசனை குழு. சரியா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பொருளாதாரத்தை சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு பொருளாதார குழுவினை நியமனம் செய்தார். அது பற்றி தான் ரீசெண்டாக நியூஸ் வந்தது. அது தொடர்பான ஒரு மீட்டிங் நடைபெற்றது. சரியா, அதனால் செய்திகளை போட்டிருந்தாங்க, அதனால் மறுபடியும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை மீட்டெடுப்பதற்காக 5 பேர் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவினை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அமைத்தார். சரியா, எத்தனை பேர்? 5 பேர். நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை மீட்டெடுப்பதற்காக. அந்த குழுவில் யாரெல்லாம் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது செய்தி பாருங்கள். இந்த குழுவில் தமிழக அரசின் பொருளாதார ஆலோசனை குழுவில் பொருளாதார அறிஞர்கள் எஸ்தர் டஃப்ளோ, ஜீன் ட்ரீஸ், முன்னாள் RBI ஆளுநர் ரகுராம் ராஜன், முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் மற்றும் எஸ் நாராயணன், சரியா, ஆகியோர் இந்த குழுவில் அடங்கியிருக்கிறாங்க. யாரெல்லாம்? எஸ்தர் டஃப்ளோ, ஜீன் ட்ரீஸ், ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் மற்றும் எஸ் நாராயணன் ஆகிய 5 பேர் கொண்டது தான் தமிழக அரசின் பொருளாதார ஆலோசனை குழு. நெக்ஸ்ட் பாருங்க, பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம். பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த தொகுதியில், சரியா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து எந்த தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி. சரியா, அந்த வாரணாசியில் ₹5,000 கோடி மதிப்பிலான பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை அக்டோபர் 25 அன்று தொடங்கி வைத்தார். சரியா, பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 23, 2018 தொடங்கப்பட்டது. எப்போ? செப்டம்பர் 23, 2018 தொடங்கப்பட்டது. அந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை அக்டோபர் 25 இப்போ ரீசெண்டாக எங்கேருந்து தொடங்கி வச்சிருக்காங்க பிரதமர் மோடி? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி. ஓகேவா, கவனமாக இருங்க. அடுத்ததாக கடைசி பகுதியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். இதுவரைக்கும் பார்த்த நம்ம வீடியோஸ்லேருந்து இன்ற எந்த மாதிரி கேள்விகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைய தினத்திற்கான கேள்விகள், முதலாவது கேள்வி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது? இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? சரியா, எங்கு தொடங்கி வைத்தார்? என்ன திட்டம்? பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் எங்கிருந்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? எங்கே தொடங்கி வைத்தார்? ஓகேவா, காணொலி மூலம் தான் தொடங்கி வைச்சார். எந்த பகுதி அப்படிங்கிறத கேட்டிருக்கிறார். அடுத்த நான்காவது கேள்வி, 67வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது? அடுத்து கடைசி கேள்வி, சஜியன் 21 செயற்கைக்கோளினை விண்ணில் செலுத்தியுள்ள நாடு எது? இதுதான் இந்த திட்டத்திற்கான கேள்விகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டுருக்கீங்க, கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தேர்வு டைமில் நமக்கு வந்து ஞாபகம் வரும். சரியா, சரி, மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.